தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடன் போருக்கு 800,000 வீரர்கள் தயார், வடகொரியா அதிரடி அறிவிப்பு. தீவிரமடையும் போர்க்களம், உக்ரைனுக்கு எதிராக வகுக்கப்படும் பயங்கர திட்டம். கிரிமியா பகுதிக்கு ரஷ்ய அதிபர் புடின் திடீர் பயணம். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான போருக்கு தயாராகும் வகையில் 800,000 வீரர்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக வடகொரிய அரசு அறிவித்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் தாமாக முன்வந்து இராணுவத்தில் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் என்றும், அவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என்றும் வடகொரிய அரசு வெளியிட்ட அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது அமெரிக்காவும் தென்கொரியாவும் வடகொரியாவை அச்சுறுத்தும் வகையில் பாரிய போர் பயிற்சியை ஆரம்பித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வகையில் வடகொரியாவும் தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகின்றது. எனவே அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் எந்த நேரத்திலும் போர் மூளலாம் என போர் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனாதிபதி புடின் திட்டங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக ரஷ்யாவின் வாக்னர் குழு கூலிப்படை தங்கள் போராளிகளை முன்வரிசைக்கு அனுப்ப உதவி வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவின் வாக்னர் குழுவே மே மாதத்துக்குள் சுமார் 30,000 பேர் நியமிக்கப்படலாம் என வாக்னர் தலைவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான போரில் ஆயிரக்கணக்கான போராளிகளை வாக்னர் குழு இழந்திருக்கும் நிலையில் மே மாதத்தின் நடுப்பகுதியில் சுமார் 30,000 புதிய போராளிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் நிறுவனர் எவ்ஜெனி பிரிகோஜின் தெரிவித்துள்ளார். இதற்காக கடந்த வாரம் 42 ரஷ்ய நகரங்களில் வாக்னர் ஆட்சேர்ப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சராசரியாக ஒரு நாளைக்கு 500 முதல் 800 வரை பணியமர்த்துவதாக டெலிகிராம் ஆடியோ செய்தியில் பிரிகோஜின் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்னர் குழு ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நெருங்கி தொடர்பு கொண்ட தொழிலதிபர் வெய்வேனி பிரிகோஜின் என்பவரால் நிறுவப்பட்டது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட ரஷ்ய பிரபலங்களில் வாக்னர் குழு தலைவர் ஜெவியேனி பிரிகேஜினும் ஒருவராவார். உக்ரைனுடனான போரானது ஓராண்டுக்கும் மேலாக தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவுடன் சட்டவிரோத வகையில் இணைக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்ப பகுதிக்கு ரஷ்ய அதிபர் புதின் திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். கிரிமிய தீபகற்ப பகுதியில் 2018 புதிய பாலம் ஒன்று ரஷ்ய அதிபர் புதினால் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. கெட் ஜலசந்தியின் குறுக்கே 19 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்ட இந்த பாலம் ஆனது ரஷ்யாவின் முக்கிய நிலப்பரப்புடன் கிரிமியாவை இணைக்கின்றது. இந்த பாலத்தில் ரயில்கள் மற்றும் பிற வாகனங்கள் செல்வதற்கு என இரு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2020 முழு அளவில் இந்த பாலம் செயற்பட்டுக்கு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்த பாலத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்து அதன் பின்னர் அது சரி செய்யப்பட்டது. இந்த சூழலில் ரஷ்யாவுடன் சட்டவிரோத வகையில் இணைக்கப்பட்ட கிரிமியா தீபகற்ப பகுதிக்கு ரஷ்ய அதிபர் புடின் திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுபற்றி அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் கூறும்போது, ரஷ்யாவுடன் கிரிமியா இணைக்கப்பட்ட 9வது ஆண்டு நாளை முன்னிட்டு கலாச்சாரம் மற்றும் வரலாற்று நிகழ்ச்சியின் காணொலி காட்சி வழியே அதிபர் புடின் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அவர் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்றது ஒவ்வொருவரையும் ஆச்சரியமடைய வைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கிரிமியா பகுதியில் மார்ச் 18 நடைபெறும் விழா நிகழ்ச்சிகளில் புதின் கலந்து கொள்வது வழக்கம். இந்த நாளில் மாஸ்கோ நகரில் உள்ள லுஸ்னிகி ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது வழக்கம். பொதுமக்களுடனான சிறப்பு கூட்டங்கள் நடத்துவதுடன் தனிப்பட்ட முறையில் கிரிமியா பகுதிக்கு சென்று பார்வையிடுவதும் வழக்கம். கடைசியாக 2020 ஜூலையில் அந்த பகுதிக்கு புதின் சென்றார். அதன் பின்பு கிரிமியா பாலத்தின் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் அதனை பழுது நீக்கி சரி செய்த பின்னர் 2022 டிசம்பரில் கிரிமியா பகுதிக்கு அவர் சென்றார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக சர்வதேச குற்ற நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்த நிலையில் கிரிமியா பகுதிக்கான அவரது பயணம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafit.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.